யார அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மேட்ச் நடந்திருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் நம்ம டாப் 2 வந்திருப்போம். பேலன்ஸ் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பூயா அடிச்சிருப்போங்க. ஆனால் நான் அதில் வந்து 2 மேட்ச் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் மேட்ச் டாப் 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச் பூயா அடித்த மேட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 மேட்ச் மட்டும் தாங்க வெறித்தனமாக போயிருக்கோம், பயங்கரமாக ஆடிருப்போம், பல விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்போம். அது நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, அதை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் மட்டும், மெயினாக நார்மல் மேட்சில் கூட எனக்கு இந்த பிரச்சனை வர்றதில்ல, இந்த டோர்னமெண்ட்டில் மட்டும் என் மொபைலுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என் டீமேட்டில் இன்னொருத்தனுக்கு வந்திருக்கு. ஸோ அதே ப்ராப்ளம் உங்களுக்கும் வருதா, குறிப்பாக அந்த டோர்னமெண்ட்டில் மட்டும் வருதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ரூம் மேட்சோட பக்கா, அது என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நார்மல் மேட்சில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வர மாட்டேங்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இடையில தான் அந்த ப்ராப்ளம் எனக்கு வரும், அதை நான் அப்போ கேட்குறேன், ஓகேங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் கையில் எஸ்கேஸ் தாங்க இருக்கும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா உங்காங்க போட்டு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துகிட்டு என்னை அடிக்க வருவான். நான் கொஞ்சம் ரேஞ்சு கொடுத்து லாங்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ் தான் இருக்குது. ஷார்ட் ரேஞ்சு அவன் வந்து உங்காங்க கூட்டி ஏறிவிட்டான்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிருவான். அதனால் பார்த்தீங்கன்னா நான் லாங் ரேஞ்சு கொடுத்து அடிச்சிட்டு இருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறங்கினே, ஐயோ நம்ம கையில் வந்து லாங் ரேஞ்ச் தானே இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தால் அந்த அடிப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்து போயிட்டு வந்து லூட்டு போயிட்டுன்னு வச்சுக்கலாம், உங்கள் கதையை முடிச்சிருவாங்க, உங்கள் டீம்மேட்ஸ் கதையை மொத்த பேரே முடிச்சிருவாங்க. ஸோ வந்து கையில் என்ன கண்ணு கிடைக்குதோ எடுத்தோடனே அதை இறங்கி அடிக்க பாருங்கள், சரிங்களா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆள் இறங்கினோடனே ஒரு ஆளை முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவங்க 4 பேர் இருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக் அடிக்கல, நாங்கள் வந்து அடிச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து அடிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ வந்து நம்ம அடித்தோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் என்ன வேணாலும் அந்த இடத்துல நடக்கலாம். திரும்பி நாங்கள் அடித்தோம், அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆள் நாங்கள் முடிச்சிட்டோம், அவங்க பார்த்தீங்கன்னா 2 ஆள் பேக் அடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் தாங்க. இதே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் மேட்ச் அந்த மாதிரி மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸில் வந்து 2 ஆள் டேக் ஆகிட்டா, நாக் ஆகிட்டா, அதாவது நாக் ஆகாதபடி நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்குவாட் இறங்குதுன்னா அந்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் ஒன்று எப்படி இருந்தாலும் காலி ஆயிரும், இல்லைனா பார்த்தீங்கன்னா 2 ஆள் காலி ஆகும், 2 ஆள் பேக் அடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து முடிஞ்ச வரைக்கும் டேக் ஆகாதபடி இருங்க, அப்படி டேக் ஆகிட்டா பேக் அடிச்சிங்க. ஆனால் இந்த மாதிரி நார்மல் மேட்ச் எடுத்தோடனே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மேட்ச் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா எடுத்தவனையெல்லாம் பேக் அடிக்காதீங்க. நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் சரிங்க, டீம்மேட்ஸ் வந்து 3 ஆள் செத்துட்டாலும் சரி, நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அடிச்சு பாருங்கள். வந்தால் மேலே போனால் அதுக்கப்புறம் நீங்களே ஃபில் பண்ணிங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வழக்கமாக எனக்கு நடக்கிற பிரச்சனை தாங்க நடந்துகிட்ருக்கோம். அது என்ன பிரச்சனை அப்போ நீங்களே பாருங்கள். நான் வந்து எம்டன் வச்சு 6 பிளட்டையும் எழுத்திடுவோம், ஆனால் அவன் டேக் ஆக மாட்டாங்க. என்னடா காரணம்னு பார்த்தா அவனை வந்து ஆளுங்க ஆல்ரெடி அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? முடிச்சிருப்பாங்க. ஆனால் நான் வந்து அடிச்சுட்டு என்னடா டே டேக் ஆகலன்ட்டு நான் குளோவில் போடுவேன், குளோவில் உழுவாது, மேலே பார்த்தா நம்மளுக்கு வந்து 999 தாங்க போய் நிற்கும். இதுதான் நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை, சரி அது வந்து நம்ம கண்டுக்க வேண்டாம் விடுங்க. ஆனால் எனக்கு நடக்கிற மாதிரி சோதனை வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்கேனரில் வந்து ஒரு எளிமையை காட்டும், நான் வந்து சுற்றி வந்து அடிக்கிறேன்டா அப்படின்ட்டு என் டீமேட்ஸை சொல்லுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இவன் ஒரு ஆளே டேக் அடிச்சிருவான் உட் பேக்கரை வச்சு. அவன் பார்த்தீங்கன்னா கில் எடுக்கிற பிஸியில் இருப்பான், நான் பார்த்தீங்கன்னா சுற்றி போயிட்டு மண்டையிலே ஒரு அடி, அது பார்த்தீங்கன்னா நான் உடம்புல தான் அழுத்தி பிடிப்பேன், அது பார்த்தீங்கன்னா எய்ம் பார்த்தீங்கன்னா மண்டையிலே உழுந்துரும். அது எப்படின்னே தெரியல, எய்ம் பாட்டான்ட்டு நம்மளாம் அந்த மாதிரி மேக்ரோலாம் எதுவும் யூஸ் பண்ண கிடையாதுங்க, சரிங்களா? மேக்ரோனா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. பிசியில் தான், அது பிசி ஐஃபோனில் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நம்ம ஃபோனில் வந்து செட் ஆகாது. கைஸ் வீடியோ பார்த்துருக்கும் போதே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தாலும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ் நம்ம வந்து 150K ஃபேமிலி போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 13K ஃபேமிலி தான் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்தோடனேலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாங்க. நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? நம்ம சேனல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காதுங்க, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இறங்கின இடத்துல ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன். மில்லில் இறங்கி அதுக்கப்புறம் பீக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸ் வந்து பிடிச்சிருவோம். ஜோன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம்னா நம்மளை வந்து அடிச்சு முடிச்சு போடுவாங்க, சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடக்கும் பாருங்கள். ஸ்லோ மோஷனில் கட்டுற பாருங்கள், 5 பேர் விடுவாங்க. எப்படா இது, அட பாவீங்களா, டோர்னமெண்ட்டில் கூட வேறு டீமே பண்ணி விளாடுவீங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ செட்டை வந்து அந்த ரெட் கலர் டீஷர்ட் வந்து முடிச்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சிச்சு, ஓகேங்களா? சரி வந்து இவங்க வந்து டீமே பண்ணல, இவங்க இப்போ தான் அடிச்சு கிடக்கிறான்ட்டு. இப்போ உங்களுக்கு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் மொபைல் வந்து டக்கு டக்குன்னு ஸ்டக் ஆகும். இந்த ப்ராப்ளம் தாங்க யாருக்காச்சும் நடந்திருக்கா அப்படின்னுங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6 வச்சுங்க. என் கூட உள்ள ரேவன் பையன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அவன் வந்து போக்கோ மொபைல் வச்சுருக்கான். அவன் மொபைலுக்கும் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னே தெரிலங்க, மொபைல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டக் ஆகிடுது, அது ஏன்னா புரிய மாட்டேங்குது. டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் என் ஃபோன் ஸ்டக் ஆகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியலான்னு தெரில, கொஞ்சம் வந்து ரிவல்ஸில் வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டு பாருங்கள். அது இங்கிலீஷில் ரிவல்ஸாக என்ன வருதுன்னு தெரிலங்க, நம்மளுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க, சரிங்களா? கைஸ்
மேட்ச் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், ஆஃப் ரன்ல மூணு பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் லான்ச்சர் இருக்குது. அவங்க லான்ச்சரை விடும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த சவுண்டு ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன் எனக்கு தெளிவாக கிட்டுச்சு. பேக் அடிச்சிடறான்னு சொன்னேன், அதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து டேக் ஆகிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா லான்ச்சர் அதிகமாக யூஸ் பண்ணி பழகினால லான்ச்சர் வந்து அந்த கன்னுலேருந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சிருங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இவனை ரிவ்யூ பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும். என்ன நடந்துச்சுனே தெரியல, குளோவில் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து லான்ச்சர் வந்து விழுந்துருச்சு. நானும் பேக் அடிக்க முடியாது சரிங்களா. அந்த செகண்டில் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரிலங்க. லான்ச்சர் ஆமாம் ரிலீஸ் ஆகிற சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. சரி லான்ச்சர் ஆமாம் வருதா நம்ம பக்கத்தில் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா லான்ச்சர் வந்து அது அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா குளோவால்ட்டே போட்டிருக்கானுங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா குளோவில் உடச்சோடனே என் பக்கத்தில் வந்து வந்துருச்சுங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் போய் அடிப்பாங்க. அடுத்த மேட்ச் இப்போ கதை பார்த்தீங்கன்னா இதோட முடியலங்க, நிர்மலை தான் ஆரம்பிக்குது சரிங்களா. இந்த மேட்ச்சில் இவங்க போய் அடிச்சாங்களா, அடுத்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நாங்கள் தான் போய் அடிச்சிருப்பேன். ஆனால் எப்படி ஆடி நாங்கள் போய் அடிச்சிருப்போங்கிறத மட்டும் பாருங்கள். ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏதோ நம்ம வந்து அதிர்ஷ்ட வருஷமாக ஒரு நாலு கில் அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்கன் ட்ரி ஓகேங்களா, கிராஸ் ரோட்டில் இறங்கிட்டோமா. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்டில் இறங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு பிரேசிலாவுக்கு போயிடுவோங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரேசிலாக தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. நாங்கள் ஏன் இறங்கினோன்னே லூட்டு போட்டு பிரேசிலாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நான் வந்து குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் மேட்ச்சில் மட்டும்தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஆடுவோம். இந்த மாதிரி எடுத்தோடனே ஸ்டார்டிங் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் எடுத்தோடனே உள்ளார வந்து நாங்கள் அடிச்சு தான் பார்ப்போம். வந்தால் மேலே அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் டெய்லி நடந்துகிட்டு தாங்க இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கபடி மேட்ச்சு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம்லேயே நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கோம். இதோட ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 15,000 நினைக்கிறேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 7,000 சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சந்தோஷ் ரேவன் பழைய குட்டி குட்டி பசங்களை தான் கூட்டி வந்திருப்பேன். அவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்கூல் போட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ புது டீமை பிடிச்சேன் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரேவன் பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணியோட விட்ருவாங்க. அவன் வந்து 10th படிக்கிறேன்னு சொல்லியிருந்தான், 10th 8th ஆனால் இந்த சந்தோஷ் பையன் வந்து 5th தான் படிக்கிறான், அவனுக்கு வந்து ஸ்கூலே கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்போதுமே என் கூட வருவான். புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4th ஆள் தான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன். கில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பையன் வந்திருக்கான், வந்து நல்லா விளாட்றோம். ஸோ அவனை தான் நான் இப்போ வந்து பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன், அந்த தப்பு நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, உட்காந்து அடிப்பேன் சரிங்களா. ஸோ வந்து உட்காந்து அடிக்கும்போது ட்ராக் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆப்போனட்டுக்கு நார்மலாக நின்று அடிக்கிறவன ட்ராக் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக அடிப்பாங்க, இதில் வர நம்ம உட்காந்து அடிக்கிறோம் ரொம்பவே சடனாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம மண்டைக்கு வந்து ஹெட்ஷாட் வந்துருங்க. ஸோ வந்து இந்த இடத்துல நான் அடிப்பேன். ஏந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெடிக்கிட் போட்டு கேர்ஃபுல்லாக அடிக்கிறோம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து என்ன ஆனாலும் அட்டாக்ல தான் நிற்போம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்மளுக்கு ட்ரிபிள் தான் போய் கிடக்கும். பேலன்ஸ் 2 ஒன்றாயும் பார்த்தீங்களா, அவங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. 2 ஆளா 3 ஆளான்னு தெரியல, 1 ஆள் தான் நாங்கள் காலி பண்ணியிருப்போம். பேலன்ஸ் 3 ஆள் நினைக்கிறேன், 3 ஆள் இடத்துல இருப்பாங்க. அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரோனா ரிலீஸ் ஆயிரும் நம்ம கிரனேட் வீசலாம் பார்த்தா, ஆனால் கிரனேட் ஏமேலே வெடிச்சிடும் போல, அதனால தான் வீசிட்டேன் பதட்டத்தில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இவங்க ஜோனுக்கு ஏறி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லேண்ட்மேலாம் குதிக்கிற இடத்துல வச்சுட்டு போயிடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், விவரமாக ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு 1 ஆளை மட்டும் வெளியே ஓட சொல்லுவாங்க. அவனை அடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போயிடுவோம்ட்டு, சரி எல்லாரும் காலி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து அவனை ட்ராக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் போட்டு முடிக்கலாம் பார்ப்பேன். ஏன் ஆள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க அவங்க அதையே வெளியே வர ஒருத்தனை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் இருப்பாங்களா, அதுலேயும் ஒருத்தங்க அதே நான் முடிச்சுன்னு வச்சிங்களா. இப்போ ஹெட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கில்லே வரும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா. பிங்கு ப்ராப்ளம் இருக்குது, மொபைல் ஸ்டக் ஆகுது, என்னென்ன இலவு என்னென்ன இலவோ இருக்குது, ஒருத்த எலிமினேட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இந்த இடத்துல எனக்கு அதே ப்ராப்ளம் தான். ஏன்னா குளோ இல்லை ஓடுற ஓடுற பிங்கு ப்ராப்ளம் தான் அப்படின்ட்டு ஓடிடுவேன். நான் மேலே டவர்லாம் பார்க்க மாட்டேன், ட்ரிபிள்இன் போயிருக்கான்ட்டு குளோவில் விழலனாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் சரிங்களா. என்ன மாதிரி சோதனை வேறு யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க, பெரிய சோதனை மேலே சோதனையாக இருக்குது. ஏன்னா வாய்ஸெல்லாம் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல மனசுக்குள்ளே ரொம்ப கலங்குறேங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாவே வாய்ஸ் மாறி தான் கிடக்கு, கத்தி கத்தி தொண்டை தண்ணி வேலையே கத்துறோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணிட்டுருக்கோம், பனியில் உட்காந்து பனியாக மலையா மலையில் உட்காந்து புஷ் பண்ணிட்டுருக்கோம். ஏன் இவ்வளோதுலையும் நம்ம வந்து ரெஸ்ட் விடாமல் டெய்லியும் வீடியோ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யோசிச்சு போட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல எனக்கு திரும்ப வந்து டவர் ப்ராப்ளம் வந்துருங்க, அது நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து கீழே உட்காந்துருவேன், நான் வந்து டேக் ஆயிடுவேன். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதா சாமி, கேரண்ணா நீ எனக்கு பக் வச்சேன்னா நான் உனக்கு மேலே பக்கு பண்ணான்ட்டு நான் வந்து பசங்களுக்கு வந்து கால் பண்ணிடுவேன். டைலிங்லேயே இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா எவனும் கால் எடுக்க மாட்டா, டே கால் எடுத்து தொலைக்கடா, அந்த நேரத்துலேயே கால் எடுங்கடா அவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேங்க் யூஸ் பண்ணுறது தான் கூப்பிட்றேன் அப்படின்னு நினச்சி ஆள் மாற்றுறதுக்கு ஒரு பையிலும் கால் எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த டைலிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவர் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சிட்டோம் சரிங்களா. வில்லன் ஸ்குவாட் இந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் தான் வந்துருக்கும் நினச்சோம் நம்ம, சரி வில்லன் ஸ்குவாட்ல பேலன்ஸ் ஒருத்தர் தான் இருந்தார், அவர் முடிச்சிடும் அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல டேக் ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் சரி ரெண்டு வில்லன் ஸ்குவாட் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த இடத்துல நான் செத்துனா யாள் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வால் போடலாம் தான் வருவான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவனே பாதி டேமேஜில் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து முடிச்சிருவாங்களா, இதுக்கப்புறமும் இன்னும் கதை முடியலைங்க சரிங்களா. வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் இந்த ஒரு லாஸ்ட்டாக நடக்கிற இந்த ஒரு நிமிஷம் தாங்க பயங்கரமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாள் அபினேஷ் வந்து ஏர் ட்ராப்பில் டேக் ஆகி
ஆயிடுவான் செத்து போயிருவான் அப்படின்னு நான் நினைப்பேன். எலிமினேட் ஆயிடுவான்ட்டு. ஆனால் ஏர் ட்ராப்பில் மிஸ் ஆனால் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட எம்பி ஃபார்ட்டில் டேக் ஆயிடுவான். எம்பி ஃபார்ட்டி தான் நினைக்கிறேன் ரெட் கலரில் காட்டுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் 2v4 எங்கள் பசங்க வந்து வெறித்தனமாக ஆடி போய் அடிச்சிருப்பாங்க. காதல் இன்னமும் முடியலைங்க. இப்போ பாருங்கள் நீங்களே செம்மையாக ஆடிருப்பாங்க. சூப்பராக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை போய் அடிப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க நாலு பேர் நம்ம ரெண்டு பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த மேட்ச்சை டாப் டூ தாண்டான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வெறித்தனமாக அடிச்சு போய் அடிச்சிட்டாங்க. இந்த ரேவன் பையன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எனக்கு ஒரு துரோக மூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் தான் சரிங்களா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் அது நான் நாளைக்கு வீடியோவில் எடுத்து போட மாட்டேன், அதுக்கு அடுத்த நாள் வீடியோவில் எடுத்து போடுறேன். டெய்லியும் உங்களுக்கு டோர்னமெண்ட் வீடியோ போட்டு நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ். லவ் யூ டு ஆல். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.